சரிகமா தமிழில் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்த பிறகு பெல் ஐகானை அழுத்துங்க. வணக்கம், வந்தனம் அண்ட் ஹலோ. இது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு மற்றொரு சூப்பர் ஹிட் பேரை பத்தி பேச போறோம், அவங்களோட பாடல்களை வந்து கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, எங்களோட சாரேகாமா தமிழ் சேனலை வந்து உடனே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும். இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் ஹிட் ஜோடிகள் மட்டும் இல்ல, சூப்பர் ஹிட் பாடல்கள் கூட கேட்கறதுக்கு வார வாரம் அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க நம்ம சாரேகாமா தமிழ் சேனலை. சோ வெல்கம் டு தி ஷோ ஒன்ஸ் அகைன். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறது தமிழ் சினிமாவோட ஒரு பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் லவ் பேர் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ பேர்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம், எத்தனையோ ஜோடிகளை பார்த்துருக்கோம், ஆனா இந்த ஜோடி மாதிரியான ஒரு சூப்பர் ஹிட் ஜோடி வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எஸ், இன்னைக்கு நம்ம பேச போறது கிங் ஆஃப் ரொமான்ஸ், காதல் மன்னன் அப்படின்னு பேர் வாங்கின ஜெமினி கணேசன் சாரை பத்தி. அவரோட யாரையும் நான் கொஞ்ச நேரத்தை வந்து சொல்றேன், பட் ஜெமினி கணேசன் சாரை பத்தி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, புதுக்கோட்டையில பிறந்த ஜெமினி கணேசன் அவர்களுடைய நிஜ பேர் ராமசாமி கணேசன். படிப்பு முடிச்சுட்டு சென்னைக்கு வந்த அவர் ஜெமினி ஸ்டுடியோஸ்ல அவருக்கு முதல் முதலா வேலை கிடைச்சது. அதன் மூலமா தான் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் மற்றும் இயக்குனரான கே ஆர் ராம்நாத் அவர்கள் இவரை சந்திச்சு ஒரு ஆக்டிங் சான்ஸ் வந்து கொடுத்தாரு. ஸோ இதன் காரணத்தினாலதான் ஜெமினி அப்படின்ற பேரு ஜெமினி கணேசன் சார் அவரோட பேர்ல சேர்த்துட்டாரு. அவரோட முதல் படம் மிஸ் மாலினி, சுதந்திர இந்தியாவோட முதல் சோசியல் மெசேஜ் உள்ள மூவி அப்படின்ற பாராட்டையும் இந்த படம் வாங்கிச்சு. இந்த படம் மட்டும் இல்ல, ஜெமினி கணேசன் சாரோட இன்னும் நிறைய படங்கள், நிறைய பாராட்டு, நிறைய சூப்பர் ஹிட் பாடல்கள், இதெல்லாம் இன்னைக்கு கேட்க போறோம் நம்ம சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோல. ஆனா ஜெமினி கணேசன் சாரோட அந்த ஹிட் ஜோடி யாரு தெரியுமா? சாவித்ரி அம்மா. எஸ், ஜெமினி கணேசன் சார் பற்றியும் சாவித்ரி அம்மா பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். சாவித்ரி அம்மா அவங்களோட ஊரை வந்து விட்டு சென்னைக்கு வந்த ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்றத இன்னும் வந்து சொல்கிறேன். ஸ்டே டியூன், இது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. முதலாவதாக உங்களுக்கு வரப்போகிற பாடல் காலங்களில் அவள் வசந்தம். பாவம் அனுப்பு படத்துக்காக பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடி, விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்து, கண்ணதாசன் அவர்களின் வரிகளில். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, அதன் பிறகு ஆடாத மனமும். இந்த பாடல் களத்தூர் கண்ணம்மா இந்த படத்துக்காக ஏ எம் ராஜா மற்றும் பி சுசீலா அம்மா அவர்கள் பாடி, ஆர் சுதர்சனம் அவர்கள் இசையமைப்பில், குமா பாலசுப்ரமணியம் அவர்களின் வரிகளில். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், பதவைகளில் அவள் மணிப்புரா, பாடல்களில் அவள் தாலாட்டு. பதவைகளில் அவள் மணிப்புரா, பாடல்களில் அவள் தாலாட்டு. கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி. காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் தண்ணி. பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் தண்ணி.
கண் போல் வளர்ப்பதில் அன்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம். ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, வாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம். ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, வாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம். ஆடாத மனமும் ஆடுதே. கனி போலே இதழ் கொஞ்சும் என் வானமுதே, பாவை என்னெந்தில் புது பண்பாடுவான் அழகே. கோவை கனி போலே இதழ் கொஞ்சும் என் வானமுதே, பாவை என்னெந்தில் புது பண்பாடுவான் அழகே. இனி வானோரும் காணாத ஆனந்த மனமும் பாடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, பாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம். ஆடாத மனமும் பாடுதே. புது ரோஜா அழகு ரோஜா மலர்த்தானோ, எழில் வீசும் புன் கன்னங்களோ, பாசம் கொண்டாடும் கண்கள் பாடாத வண்டுகளோ. ரோஜா மலர்த்தானோ, எழில் வீசும் புன் கன்னங்களோ, பாசம் கொண்டா இனி பேசாமல் காண்போம் பேரின்பமே, இனி பேசாமல் காண்போம் பேரின்பமே. ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. இது ஜெமினி கணேசன் சாவித்ரி அம்மாவோட ஸ்பெஷல். காதல் நிலவே கண்மணி ராதா, நிம்மதியாக தூங்கு. காதல் நிலவே கண்மணி ராதா, நிம்மதியாக தூங்கு. கனவிலும் நானே மறுபடி வருவேன், கவலை இல்லாமல் தூங்கு. காதல் நிலவே கண்மணி ராதா, நிம்மதியாக தூங்கு. Thank you.
கள்வரென்றாலும் தேடும் கள்வரென்றாலும் யாரும் ஆடி பாடி ஓய்ந்து விடும் காரிருள் வேளை உன் கன்னத்தின் மீதே நானும் கன்னம் வைப்பதால் இவன் கள்வன் என்று என்னை நீயும் எண்ணி விடாதே காதல் நிலவே கண்மணி ராதா நிம்மதியாக காத்திருப்பேனாகையினாலே நாளும் தூக்கமில்லாமல் போடும் நதியினை போலே உன்னை தூக்கமின்றி காத்திருப்பேனாகையினாலே காதல் பாட்டு பாடுவேன் தாலாட்டு பாடுவேன் உன் பார்வை சொல்லும் ஜாடையிலே உலகை வெல்லுவேன் காதல் நிலவே கண்மணி ராதா யாரும் தேக்க வந்தாலும் என்னை மாற்ற வந்தாலும் உன்னை சேர்ந்து விட்ட நெஞ்சம் ஒன்றும் மாறிவிடாது அது கடமை என்றாலும் அந்த கடவுள் சொன்னாலும் ஒன்று கலந்து விட்ட நமது சொந்தம் பிரிந்து விடாது காதல் நிலவே கண்மணி ராதா கண்படுமே பிறர் கண்படுமே நீ வெளியே வரலாமா உன் கட்டழகான மேனியை ஊரார் கண்ணுக்கு தரலாமா கண்படுமே பிறர் கண்படுமே நீ வெளியே வரலாமா உன் கட்டழகான மேனியை ஊரார் கண்ணுக்கு தரலாமா புண்படுமே புண்படுமே புன்னகை செய்யலாமா பூமியிலே தேவியை போல் ஊர்வலம் வரலாமா கண்படுமே பிறர் கண்படுமே நீ வெளியே வரலாமா உன் கட்டழகான மேனிகை ஊரார் கண்ணுக்கு தரலாமா ஆடவர் எதிரே செல்லாதே அம்பெனும் விழியால் கொல்லாதே ஆடவர் எதிரே செல்லாதே அம்பெனும் விழியால் கொல்லாதே காரிருள் போலும் கூந்தலை கொண்டு கண்ணிரும் முகத்தை மூடு தமிழ் காவியம் காட்டும் கோவிய பெண்ணே மேகத்துக்குள்ளே ஓடு கண்படுமே பிறர் கண்படுமே நீ வெளியே வரலாமா உன் கட்டழகான மேனிகை ஊரா கண்ணுக்கு தரலாமா கண்ணாடி முன்னால் நில்லாதே உன் கண்ணாலும் உன்னை காணாதே கண்ணாடி முன்னால் நில்லாதே உன் கண்ணாலும் உன்னை காணாதே
மங்கை உன்னழகை மாதர் கண்டாலும் மயங்கிடுவார் கொஞ்ச நேரம். இந்த மானிடர் உலகில் வாழ்கிற வரைக்கும் தனியே வருவது பாவம். கண்படுமே பிறர் கண்படுமே நீ வெளியே வரலாம். கேட்டு முடித்த பாடல் கண்படுமே பிறர் கண்படுமே, காத்திருந்த கண்கள் படத்துக்காக பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடி விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள் இசையமைத்து கண்ணதாசன் அவர்களின் வரிகளில். இது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜி சிந்து. வெல்கம் பேக். இன்னைக்கு அழகான ஒரு ஜோடி பத்தி இன்னும் நிறைய பேசிட்டு இருக்கோம், அவங்களோட பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த ஜோடி ஹிட் ஜோடி, ஜெமினி கணேசன் சாரும் சாவித்ரி அம்மாவும். ஒரு ஆன் ஸ்கிரீன்லே பெஸ்ட் லவ் ஜோடி, பெஸ்ட் பேர் அப்படின்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரு தான். காதல் மன்னன் ஜெமினி கணேசன் சாரை பத்தி பேசிட்டோம். 1950களிலும் 1960களிலும் சுண்டி இழுக்கிற தன்னோட அழகாலையும் நடிப்பாலையும் ரசிகர்களை கட்டி போட்டவங்க நடிகை சாவித்ரி அம்மா. ஒருத்தரோட லைஃப் வரலாறாவோ காவியமாவோ அப்படியே ஆகாது, 1000-ல் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி தங்களோட வாழ்க்கை வரலாறா மாறும். அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் சாவித்ரி அம்மா. விஜயவாடால பிறந்து நடிப்பு மேல இருக்கிற ஆசையில சென்னைக்கு வந்து பல ஏமாற்றங்களை கண்டு மிஸ் அம்மா அப்படின்ற ஒரு படத்தின் மூலமா தான் யார் அப்படின்னு இந்த உலகத்துக்கே நிரூபிச்சு பல ஹீரோஸோட பல படங்கள் பண்ணி புகழோட உச்ச கட்டத்துக்கே போனாங்க. இதுதான் நம்ம சாவித்ரி அம்மா. இன்னும் நிறைய பேசலாம் இவர்களை பத்தி, இவரோட ஜோடியை பத்தி. எஸ், ஜெமினி கணேசன் சாரும் சாவித்ரி அம்மாவை பத்தியும் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோல. அடுத்ததா உங்களுக்கு யார் 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 அவள். இந்த பாடல் பாசமலர் படத்துக்காக பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்களும் பி சுஷீலா அம்மா அவர்களும் பாடி விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்களின் இசையில் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில். அடுத்ததாக வளர்ந்த கலை, பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களும் பி சுஷீலா அம்மா அவர்களும் பாடி விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்களின் இசையில் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில். ஆஹா 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 ஓஹோ 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 யார் 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 அவள் யாரோ. ஊர் பேர் தான் தெரியாதோ. கலவை கல்லே சிலையாக தங்கப் பாளம் கையாக மலர்கள் இரண்டும் விழியாக யார் 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 அவள் யாரோ. முத்துமணி திரள் ரத்தினமோ, மொய்குழல் மேக சித்திரமோ, யார் 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 அவள் யாரோ. ஊர் பேர் தான் தெரியாதோ. கண்கள் மயங்கும் கண்ணானாள், பெண்கள் மயங்கும் பெண்ணானாள், யார் 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 அவள் யாரோ. அஞ்சனம் கொண்டாள் நகை கொண்டாள், அச்சம் நாணம் மடம் கொண்டாள், யார் 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 அவள் யாரோ. ஊர் பேர் தான் தெரியாதோ. யார் 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 அவள் யாரோ. Thank you.
வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த பூவிகத்தை பாரடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்ப கலை போதும் என்று கோரடா கண்ணா, அதில் கூட இந்த கலைகள் வேற ஏனடா கண்ணா. குடும்ப கலை போதும் என்று கோரடா கண்ணா, அதில் கூட இந்த கலைகள் வேற ஏனடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா, காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா. கட்டியவள் மாறிவிட்டாள் ஏனடா கண்ணா, காலி கட்டியவள் மாறிவிட்டாள் ஏனடா கண்ணா. கூறடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா. நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, அதை நீ பிறந்த பின்பு கூற இயலுமா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழட்டும் கண்ணா. அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா. இது சாரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. நாம கேட்டுட்டு இருக்கோம் ஜெமினி கணேசன் சாவித்ரி அம்மாவோட ஒரு ஸ்பெஷல். மங்கை நானும் தன்னந்தனியே மனசில் பாடிய பாட்டல்லோ. மணிப்புறாவும் மாடப்புறாவும் மனசில் பேசும் பேச்சல்லோ. மங்கை நானும் தன்னந்தனியே மனசில் பாடிய பாட்டல்லோ. ஓமை பெண்ணல்லோ இன்று பேசும் கண்ணல்லோ, நெஞ்சில் ஆசை கொண்டே தமிழ் பாடும் கண்ணல்லோ. ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் கண்ணல்லோ, நெஞ்சில் ஆசை கொண்டே தமிழ் பாடும் கண்ணல்லோ. Thank you.
பண்ண தமிழ் சேலை கட்டி கொண்டல்லோ. கொஞ்சம் தமிழ் வார்த்தை நெஞ்சில் வந்தல்லோ. நெஞ்சம் ஒன்று சேரும் நேரம் இந்தல்லோ. நெஞ்சம் ஒன்று சேரும் நேரம் இந்த நேரம். சொந்தம் தந்ததாலே இன்பம் வந்தல்லோ. நெஞ்சம் ஒன்று சேரும் நேரம் இந்த நேரம். சொந்தம் தந்ததாலே இன்பம் வந்தல்லோ. மணிப்புறாவும் மாடப்புறாவும் மனசில் பேசும் பேச்சல்லோ. மங்கை நானும் தன்னந்தனியே மனசில் பாடிய பாட்டல்லோ. உமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ. நெஞ்சில் ஆசை கொண்டே தமிழ் பாடும் கண்ணல்லோ. வந்த வேடம் மானை கண்டல்லோ. மானை கண்ட வேளை மயக்கம் கொண்டல்லோ. இங்கே வந்த காதல் அங்கே வந்தல்லோ. அங்கும் இங்கும் காதல் தூது சென்றல்லோ. தூது சென்ற காதல் பாடி வந்த பாடல் சொந்தம் தந்ததாலே இன்பம் வந்தல்லோ. காதல் பாடி வந்த பாடல் சொந்தம் தந்ததாலே இன்பம் வந்தல்லோ. மணிப்புறாவும் மாடப்புறாவும் மனசில் பேசும் பேச்சல்லோ. மங்கை நானும் தன்னந்தனியே மனசில் பாடிய பாட்டல்லோ. உமை பெண்ணல்லோ இன்று பேசும் கண்ணல்லோ. நெஞ்சில் ஆசை கொண்டே தமிழ் பாடும் கண்ணல்லோ. பட்டு மறைந்தனை விட்டு பறந்திடும் காரணம் தான் யாதோ. இங்கு கோபமும் வரலாமோ முகம் குங்கும நிறமாமோ. தென்றலில் மனமாவாள் அள்ளி கொண்டதும் பேயாவாள். நான் வந்ததும் பணியாவாள். ஏன் இன்றவள் பகையானாள். கொடி கண்டதும் கிளையாவாள். இசை வந்ததும் மொழியாவாள். மலர் கண்டதும் வந்தாவார். கனி கண்டதும் மலருக்கு கோபம் வருமோ. வரும் வந்துட்டு இது தெரியாதோ.
வானுக்கும் நிலவுக்கும் பகையோ, அதை கண்டது யார் என்ன கதையோ. இதழ் முட்டு விரிந்திட முட்டு விளைந்திடும் சித்திர பெண் பாவை, என்னை கண்டதும் வந்து குழைந்திட நின்றவர் கவிஞனின் உறவாமோ. இங்கு கோபம் வரலாமோ, வர தாமதம் எதனாலோ. அந்த வள்ளுவன் குரல் போலே அவள் வகை கொது சுவையாவாள், கரும் கல்லினில் மனமாமோ, என்னை கண்டதும் இழகாதோ. அன்பு தழைக்கிற நல்ல மனமோ, நெஞ்சில் நினைப்பதும் இனிப்பது எதுவோ, கொஞ்சம் நெருங்கிட நெருங்கிட துணிவோ. மனம் ஒட்டு இளங்காவியம் அரங்கேறும் சென்ற காவியில் போடம் பாடும். வெல்கம் பேக், இது சாரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. கேட்டு முடித்த பாடல் வந்த பாசம் படத்துக்காக பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களும் பி சுசீலா அம்மா அவர்களும் பாடி விஸ்வநாதன் ராம்மூர்த்தி அவர்களின் இசையில் மாயவந்தான் அவர்களின் வரிகளில். 50களிலும் 60களிலும் நம்ம தமிழ் சினிமாவே ரூல் பண்ண ஒரு சூப்பர் ஹிட் ஜோடியை பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஜெமினி கணேசன் சார் மற்றும் சாவித்ரி அம்மா. மிஸ்ஸி அம்மா அப்படின்ற இந்த படத்தின் மூலமாக தான் முதல் தடவையாக சந்திச்சிட்டாங்க. அண்ட் அந்த படத்தில் சேர்ந்து கூட நடித்தாங்க. இந்த படத்தின் ஆடிஷனுக்காக முதல் தடவையாக சாவித்ரி அம்மா அவர்கள் ஜெமினி கணேசன் சாரை வந்து சந்திச்சப்போ ஜெமினி கணேசன் சார் பார்த்து, நீ எல்லாம் நடிக்க வருவியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஆனால் இந்த படம் முடியற நேரத்தில் ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டு கல்யாணம் கூட பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து மாமன் மகள், பெண்ணின் பெருமை, வல்லவனுக்கு வல்லவன், சரஸ்வதி சபதம் அப்படின்ற பல படங்கள்ல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா பாசமலர்ல இவங்களோட பெயர், அந்த நடிப்பு யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது, கரெக்டானே? அடுத்ததாக ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார். இந்த பாடல் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் படத்துக்காக பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களும் பி சுசீலா அம்மா அவர்களும் பாடி விஸ்வநாதன் ராம்மூர்த்தி அவர்களின் இசையில் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில். அதன் பிறகு காற்று வெளியீடை இந்த பாடல் கப்பலோட்டிய தமிழன் படத்துக்காக பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களும் பி சுசீலாம் அவர்களும் பாடி ஜி ராமநாதன் அவர்களின் இசையில் சுப்பிரமணிய பாரதி அவர்களின் வரிகளில். Hello Mr. Zamindar, how do you do? Okay teacher, okay, how do you do? Hello Mr. Zamindar, how do you do? Okay teacher, okay, how do you do? Ponre nenjil irukkum idai solla thodikkum adai sollavum mozhi illaye. தினம் இரவிலெல்லாம் வரும் கனவினிலும் அதை மறைத்திட வழி இல்லையே. ஒன்று நெஞ்சில் இருக்கும் இதை சொல்ல துடிக்கும் அதை சொல்லவும் மொழி இல்லையே. தினம் இரவிலெல்லாம் வரும் கனவினிலும் அதை மறைத்திட வழி இல்லையே. ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவ் டு யூ டு? Okay teacher, okay, how do you do? Aa
சொல்லக்கூடுமா? இல்லை அன்பு பாடமா? இது பள்ளி கூடமா? ஆஹா, டீச்சர் ஓகே, ஹவு டு யூ டு? சொல்லக்கூடுமா? இல்லை அன்பு பாடமா? இது பள்ளி கூடமா? ஆஹா, காற்று வெளியிடை கண்ணம்மா, கண்ணம்மா, காற்று வெளியிடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றே. அமுதோ கிணையொத்த இதழ்களும் இதழ்களும், அமுதோ கிணையொத்த இதழ்களும், நில ஊரித்ததும்பும் விழிகளும். அமுதூ கிணையொத்த இதழ்களும், நில ஊரித்ததும்பும் விழிகளும். பொன்னொத்த நின்மேனியும், பத்து மாற்று பொன்னொத்த நின்மேனியும், இந்த வையத்தில் உள்ள மட்டிலும், என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே, விண்ணவனாக புரியுமே. என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே, இங்கோ விண்ணவனாக புரியுமே. இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். நீ எனது இன்னுயிர் கண்ணம்மா, எந்த நேரம் நின்றனை போற்றுவேன். நீ எனது இன்னுயிர் கண்ணம்மா, துயர் போயின போயின துன்பங்கள் நீனை பொன்னென கொண்ட பொழுதிலே, துயர் போயின போயின துன்பங்கள் நீனை பொன்னென கொண்ட பொழுதிலே, எரவாயினிலே அமுதூருதே கண்ணம்மா வென்ற பேர் சொல்லும் போதிலே, கண்ணம்மா 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 வென்ற பேர் சொல்லும் போதிலே, என்ற வாயினிலே அமுதூருதே, உயிர் தீயினிலே வளர் ஜோதியே, என்ற சிந்தனையே என்ற சித்தமே. இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. இது ஜெமினி கணேசன் சாவித்ரி அம்மாவோட ஸ்பெஷல். உங்களின் வார்த்தைகள் புரியாதோ, காத்திருப்பேன் என்று தெரியாதோ, ஒரு நாளில் ஆசை என்னமே மாறும். கண்களின் வார்த்தைகள் புரியாதோ, காத்திருப்பேன் என்று தெரியாதோ,
ஒரு நாளில் ஆசை எண்ணமே மாறுமோ. பெருமையோடு பொறுமையாக பழக தெரிய வேணும்.
உலகில் பார்த்து நடக்க வேணும், பெண்ணே பழக தெரிய வேணும். கடு கடுவென முகம் ஆறுதல் கர்நாடக வழக்கமன்றோ, கடு கடுவென முகம் ஆறுதல் கர்நாடக வழக்கமன்றோ, கன்னியர்கள் ஆடவரை புன்னகையால் வென்றிடவே பழக தெரிய வேணும், உலகில் பார்த்து நடக்க வேணும், பெண்ணே பழக தெரிய வேணும். கேட்டு முடித்த பாடல் மிஸ்ஸி அம்மா படத்துக்காக பழக தெரிய, ஏ எம் ராஜா அவர்களின் குரலில், எஸ் ராஜேஸ்வர ராவ் அவர்களின் இசையில், டி என் ராமையா தாஸ் அவர்களின் வரிகளில். இது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர் ஜே சிந்து. வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமா உலகத்தின் ஒரு கோல்டன் ஜோடி, மேஜிக்கல் ஜோடியான ஜெமினி கணேசன் சாவித்ரி அம்மா அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவங்களோட பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம், நிறைய விஷயங்களை வந்து தந்துட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது இந்த ஒரு ஜோடிக்கு கிடைச்ச விருதுகளை பத்தி கண்டிப்பா பேசியாகணும். ஒரு பக்கம் ஜெமினி கணேசன் சாருக்கு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற அவார்டு, தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வந்து வழங்கப்பட்டது. மத்திய அரசின் பத்மஸ்ரீ அவார்டு கூட கொடுத்தாங்க. கலை மாமணி விருது, இந்த மாதிரி பெரிய பெரிய விருதுகள் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அதே இன்னொரு பக்கம் சாவித்ரி அம்மாவுக்கும் ராஷ்டிரபதி விருது, நந்தி விருது, கலை மாமணி விருது அப்படின்னு சில பல விருதுகளை வந்து வாங்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் நடந்த 30th இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் உமன் இன் சினிமா, சினிமாவின் சிறந்த பெண்மணி அப்படின்ற ஒரு விருது கூட கொடுத்து கௌரவிக்கப்பட்டாங்க. நடிப்பிலையும் சரி, இயல்பு வாழ்க்கையிலையும் சரி, நிறைய பாராட்டுகள், நிறைய ரெக்கக்னிஷன்ஸ். நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தாங்க. ஜெமினி கணேசன் சார், சாவித்ரி அம்மாவை பற்றி இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக காதல் என்பது பாத காணிக்கை, இந்த படத்துக்காக பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்கள், ஜே பி சந்திரபாபு அவர்கள் பாடி, விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்களின் இசையில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில். அதன் பிறகு கண்ணி தமிழ்நாடு, இந்த பாடல் பெண்ணின் பெருமை படத்துக்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் குரலில், பி நரசிம்மராவ் அவர்களின் இசையில், டி என் ராமையா தாஸ் அவர்களின் வரிகளில். இன்னைக்கு ஜெமினி கணேசன் சாரும் சாவித்ரி அம்மாவும் பத்தி எப்படி பேசிட்டு இருக்கோமோ அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு நடிகர் நடிகையை பத்தி நாங்க பேசணும் அப்படின்னா காமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க, உங்களோட ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றுவோம். காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை, கல்யாணம் என்பது எதுவரை, கழுத்தின் தாலி விழும் வரை. காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை, கல்யாணம் என்பது எதுவரை, கழுத்தின் தாலி விழும் வரை. பெண்ணுக்கு இளமை எதுவரை, பிள்ளைகள் இரண்டு வரும் வரை, கண்ணுக்கு அழகு எதுவரை, கையில் கிடைக்கும் நாள் வரை. காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை, கல்யாணம் என்பது எதுவரை, கழுத்தின் தாலி விழும் வரை. பைத்தியத்தை தீர்ப்பதற்கு மருந்து பெண்கள் பார்வையிலே பூரி வரும் விருந்து. அந்த பைத்தியத்தை தீர்ப்பதற்கு மருந்து பெண்கள் பார்வையிலே பூரி வரும் விருந்து.
இந்த வைத்தியர்கள் பக்கத்திலே இருந்து கண்ணை வைத்து விட்டால் நோய் போகும் பறந்து. இந்த வைத்தியர்கள் பக்கத்திலே இருந்து கண்ணை வைத்து விட்டால் நோய் போகும் பறந்து. ஆக காதல் என்பது எதுவரை கல்யாண காலம் வரும் வரை, கல்யாணம் என்பது எதுவரை கழுத்தின் தாலி விழும் வரை. காதல் என்று மாறாது நாங்கள் கொண்ட காதல், எங்கள் காதல் போய் காதல். இதில் ஆதாரம் வேண்டும் என்றால் பாரு அந்த அம்பிகாபதி கதையை கேளு. இதில் ஆதாரம் வேண்டும் என்றால் பாரு அந்த அம்பிகாபதி கதையை கேளு. ஆஹா காதல் என்பது எதுவரை கல்யாண காலம் வரும் வரை, கல்யாணம் என்பது எதுவரை கழுத்தில் தாலி விழும் வரை. கன்னி தமிழ்நாடு இதுவே கண்ணகி பிறந்த வீடு, கன்னி தமிழ்நாடு இதுவே கண்ணகி பிறந்த வீடு. நீ எண்ணி பார் பெண்ணின் பெருமையை விளக்கிடும் இலக்கிய ஏடு. கன்னி தமிழ்நாடு இதுவே கண்ணகி பிறந்த வீடு. கணவனுக்காக அடிமையாகவே கண் விழித்து காத்திருந்து, கணவனுக்காக அடிமையாகவே கண் விழித்து காத்திருந்து, கண்யமாகவே இன்ப வாழ்வினில் தம்பை போலவே மகிழ்ந்து, கண்யமாகவே இன்ப வாழ்வினில் தம்பை போலவே மகிழ்ந்து, தனிமையிலும் அவர் மந்திரி போல, தனிமையிலும் அவர் மந்திரி போல தக்க யோஜனை புகழ்ந்து, தாயை போலவே உணவு தந்து, தாயை போலவே உணவு தந்து பெரும் தன்மையோடு தினம் அன்பு காட்டிடும். கன்னி தமிழ்நாடு இதுவே கண்ணகி பிறந்த வீடு. நீ எண்ணிப்பார் பெண்ணின் பெருமையை விளக்கிடும் இலக்கிய ஏடு. கன்னி தமிழ்நாடு சன்மானம் வாழ்வின் சன்மானம் என்ற தன்மையை மறந்திடாது, வாழ்வின் தன்மானம் என்ற தன்மையை மறந்திடாது. பெண்மானம் காக்க தனது உயிரையும் பெரிதாக எண்ணாது, பெண்மானம் காக்க தனது உயிரையும் பெரிதாக எண்ணாது, பெண்ணின் பெருமையை மறவாது. இது சாரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. நாம கேட்டுட்டு இருக்கோம் ஜெமினி கணேசன் சாவித்ரி அம்மாவோட ஒரு ஸ்பெஷல். நான்
முடித்த பாடல் சிங்கார வேலனே. கொஞ்சம் சலங்கை படத்துக்காக எஸ் ஜானகி அம்மா, காரக்குறிச்சி பி அருணாச்சலம் அவர்கள் பாடி, எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களின் இசையில், குமா பாலசுப்ரமணியம் அவர்களின் வரிகளில். இது சாரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜி சிந்து. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு தமிழ் சினிமா உலகத்தின் ஒரு சூப்பர் ஹிட் மேஜிக்கல் பிரம்மாண்டமான ஜோடி ஜெமினி கணேசன் சார் மற்றும் சாவித்ரி அம்மா அவர்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். நம்ம வாழ்க்கையில நண்பர்கள் அப்படின்றது எவ்வளவு முக்கியமோ, இந்த சினிமா துறையில இருக்கும் போது கூட நண்பர்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சினிமா துறையில நண்பர்களோட உதவி ரொம்பவே முக்கியம். அப்படி 50களில் ஜெமினி கணேசன் சாருக்கும் சாவித்ரி அம்மாக்கும் கிடைச்ச ஒரு நல்ல சப்போர்ட், ஒரு நல்ல நண்பன் அப்படின்னா நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள். ரெண்டு பேரோட வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்ல கலந்துக்கிறதாகட்டும், இல்லாட்டி அவர்களோட நடிப்புல ஒரு ஹெல்ப் ஆகட்டும், ஒரு சஜஷன் ஆகட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு சகோதரரா, ஒரு நல்ல நண்பரா இருந்துகிட்டே இருந்தாரு. பாசமலர் படம் ஷூட் பண்ணும்போது உண்மையாவே ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகி ஒருத்தருக்கொத்தர் சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை ஒரு பெரிய வெற்றியா ஆக்கினாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது சாவித்ரி அம்மா பிரெக்னன்ட் ஆயிட்டாங்களாம். இந்த காரணத்தால் சிவாஜி சாரோட டேட்ஸ் வந்து ஜெமினி சாருக்கு கொடுத்து அவரோட படப்பிடிப்பை முதல்ல முடிச்சுக்கிட்டாங்களாம். இந்த மாதிரியான ஒரு டீப்பான ஒரு ஆழமான ஃப்ரெண்ட்ஷிப் ஜெமினி கணேசன் சாருக்கும் சிவாஜி கணேசன் சாருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ரியல் அண்ட் ரியல் லைஃப் கப்பல் ஜெமினி கணேசன் மற்றும் சாவித்ரி அம்மாவை பத்தி பேசிட்டோம். இதே மாதிரி உங்களுடைய ஃபேவரட் நடிகர்கள் நடிகைகளை பத்தி அடுத்த வாரம் பேச போறோம். யாரை பத்தி நாங்க பேசணும் அப்படின்னு விரும்புறீங்க, யாரோட பாடல்களை கேட்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாரிகாமாவின் தமிழ் சேனலுக்கு. நான் ஆர்ஜே சிந்து அடுத்ததா சந்திக்கிறேன் இன்னொரு பிரபலமான நட்சத்திரத்தின் கதையோட. ஆனந்த கீதம் பாடுதே, வாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம்.